அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங்குடைய ரிசல்ட் எப்போது வரும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போது நமக்கு ஒரு தகவல் கிடைச்சுள்ளது. டைப்ரைட்டிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது வருவதற்கு மிக வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஹேண்ட் உடைய ப்ராப்ளம், ஏன்னா அதோடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் இல்லாமல் சில சென்டர் பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் 29ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டு, அதனால் தாமதமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, நம்முடைய டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை ஒன்ஸ் மோர் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சொன்ன டேட்டில் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரிசல்ட் வராமல் போனதுக்கு காரணம் என்ன, தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. அடுத்துடைய செயல், நெக்ஸ்ட்டு செயல் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜூனியர் முடிச்சுங்க, சீனியர் போங்க. சீனியர் முடிச்சுங்க, தமிழ் ஜூனியர் முடிச்சுட்டு இங்கிலீஷ் சீனியர் முடிங்க, தமிழ் சீனியர் முடிங்க. ஓகேங்களா? நன்றி.